ஸ்ரீராமஜயம், ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம், யுத்தகாண்டம், 93 சர்க்கம். ராவணன் இந்திரஜித்தின் வதையால் சோகப்பட்டு சீதையை கொல்ல முயலுதல். அதன் பிறகு ராவணனுடைய மந்திரிமார் இந்திரஜித்தின் வதையை கேள்விப்பட்டு உண்மை என்று தெரிந்து கொண்டு அச்செய்தியை ராவணனிடம் வெகு துக்கத்துடன் தெரிவிக்கலானார்கள். மகாராஜரே, நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கும் பொழுதே விபீஷணனை சகாயமாக பெற்ற லக்ஷ்மணன் வெகு வல்லமை தங்கிய இந்திரஜித்தை வதைத்து விட்டான். மகேந்திரனையும் வென்ற வெகுசூரனும் போரில் ஒருபொழுதும் தோல்வி அடையாதவனுமான இந்திரஜித்து என்னும் தங்கள் புதல்வன் சூரனாக இருந்த லக்ஷ்மணனை போரில் எதிர்த்து அவனை வேண்டிய மட்டும் தனது பாணங்களால் வருத்திவிட்டு அவனால் வதைக்கப்பட்டவனாய் வெகு உயர்ந்ததான வீரஸ்வர்க்கம் சேர்ந்தான் என்றார்கள். ராவணன் தனது புத்திரனான இந்திரஜித்து போர்க்களத்தில் மடிந்த பிறகு அந்த வெகு கொடிய சமாச்சாரத்தை கேட்டு சோகம் தாங்கவட்டாமல் மூர்ச்சையடைந்தான். அவ்வரக்க மன்னன் வெகு நாழிகைக்கு அப்பால் மூர்ச்சை தெளிந்து புத்திர சோகத்தால் அறிவு தடுமாறி வெகுவாக வருந்தியவனாய் மிகவும் பரிதாபமாக புலம்பலானான். ஆஹா, இராட்சச சேன தலைவர்களுள் முக்கியமானவனே என் குழந்தாய் மகாரதனே, முற்காலத்தில் தேவேந்திரனை வென்ற நீ இப்பொழுது எவ்வாறு மனிதனாகிய லக்ஷ்மணனிடம் சிக்கிக் கொண்டாய்? ஹா ஹா, நீ கோபம் கொண்ட மட்டும் போர்க்களத்தில் நிற்பாயானால் உனது பாணங்களால் காலாந்தகர்களையும் மந்தரமலையின் சிகரங்களையும் பிளந்தெறிவாயே. அப்படி இருக்க லக்ஷ்மணன் போரில் உனக்கு ஒரு பொருட்டா? நான் யமனுடைய வல்லமையை பாராட்டுகின்றேன். ஏனெனில் மகாபாகுவே, அவன் இப்போது உன்னையும் மரணத்திற்கு உள்ளாக்கினானன்றோ? நீ செல்லும் வழிதான் தேவர்களாயிருப்பினும் வீரர்கள் யாவரும் ஏகும் வழி. எவனொருவன் தனது எஜமானனுக்காக தன் உயிரை இழக்கின்றானோ அவன் ஸ்வர்கலோகம் சேர்கின்றான். எல்லா தேவகணங்களும் லோகபாலகர்களும் மகர்ஷிகளும் இப்போது இந்திரஜித்து மாண்ட சமாச்சாரத்தை கேட்டு இன்று முதல் பயமின்றி சுகமாக தூங்குவார்கள். இந்திரஜித்து ஒருவன் இல்லாமையால் இன்று எனக்கு காடுகளுடன் கூடிய இப்பூமண்டலம் முழுவதும் சூன்யமாக தோன்றுகிறது. மலை குகைகளில் பிடி யானைகள் கதறுவது போல இன்று நமது அந்தப்புறத்தில் இராட்சசஸ்திரீகள் புலம்புவதை நான் கேட்க நேரிடுமே. பகைவர்களை வாட்டுபவனே, உனது இளவரசு பட்டத்தையும் இலங்கையையும் அரக்கர்களையும் தாயையும் என்னையும் மனைவியையும் விட்டு அடா குழந்தாய், நீ எங்கு போனாய்? வீரனே, நான் யமலோகத்துக்கு சென்றால் நீ எனக்கு உத்தரக்கிரியைகளை செய்ய வேண்டியவன். இதற்கு மாறாக அல்லவோ இப்பொழுது எல்லா காரியங்களும் முடிந்தன. சுக்ரீவன், லக்ஷ்மணன், ராமன் என்னும் இவர்கள் உயிருடன் இருக்கையில் எனது மனச்சல்லையை ஒழிக்காமல் என்னை விட்டுட்டு நீ எங்கு போய்விட்டாய் என்று புலம்பினான். இவ்வாறு பலவிதமாக அரக்கர் தலைவனான ராவணன் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது புத்திரனை இழந்த சோகமானது அவனுக்கு பெரும் கோபத்தை மூட்டிற்று. இயல்பாகவே வெகு கோபமுள்ள அந்த ராவணனை புத்திரன் மாண்டதனால் தோன்றிய சோகமானது கோடை காலத்தில் சூரிய பகவானை அவனது கிரணங்கள் உக்ரமாக்குவது போல கொடியவனாக்கிற்று. அப்பொழுது அவன் தனது 20 புருவங்களையும் நெறித்து கொண்டு பிரளய காலத்தில் சமுத்திரங்களின் பேரலைகள் முதலைகளால் உக்ரமாக விளங்குவது போல் விளங்கினான். கோபத்தால் அவன் கொட்டாவி விட்ட பொழுது விருத்ராசுரனது வாயிலிருந்து புகையுடன் நெருப்பு கிளம்பியது போல புகையுடன் நெருப்பு வெளிப்புறப்படலாயிற்று. குமாரனுடைய வதையால் வருந்தி கொண்டிருந்த அவ்வீரன் கோபத்திற்கு பரவசனாகி தனது புத்தியால் கொஞ்ச நேரம் ஆலோசித்து உடனே சீதையை வதைக்கலாம் என்று எண்ணம் கொண்டான். இயல்பாகவே சிவந்திருந்த அவன் கண்கள் கோபத்தியால் பின்னும் சிவந்து வெகு பயங்கரமாக எரிந்து கொண்டு விளங்கின. இயற்கையாகவே கொடியதான அவனது உருவம் கோபம் மிக பெற்று ருத்ரமூர்த்தியினுடைய உருவம் போல கிட்டுதற்கு கூடாததாக காணப்பட்டது. நன்றாக எரியும் விளக்குகளினின்றும் எண்ணெய் சுடர் விழுவது போல கோபத்தால் கொதித்த அவன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் விழலாயின. அவன் தன் பற்களை கடகடவென்று கடித்த பொழுது உண்டான
சத்தமானது பலிஷ்டர்கள் பெரும் செக்கை சுழற்றி ஆட்டும் பொழுது உண்டாக்கும் சத்தம் போல கேட்கலாயிற்று. பிரளய கால அக்னி போல அழன்று எந்தெந்த திசையை தனது கண்களினால் ராவணன் பார்த்தானோ அவ்வத்திசையிலிருந்த அரக்கர்கள் எல்லோரும் பயத்தால் நடுநடுங்கி அங்கங்கே பதுங்கிக் கொண்டார்கள். சராசரங்களையும் புஜிக்க வேண்டுமென்று விருப்பம் கொண்ட அரக்கன் போல கோபம் கொண்ட எல்லா திசைகளையும் விழித்து பார்க்கின்ற அந்த இராவணனை அரக்கர்கள் அணுகவும் நடுங்கினார்கள். பிறகு வெகு கோபம் கொண்டிருந்த இராட்சச ராஜனான இராவணன் அரக்க வீரர்களை போரில் நிலைநிறுத்தும் பொருட்டு பின்வருமாறு சொல்லலுற்றான். நான் பல்லாயிரம் ஆண்டு ஒருவராலும் செய்யப்படாத வெகு கோரமான கடும் தவம் புரிந்து ஆங்காங்கு பிரம்மதேவரை சந்தோஷப்படுத்தினேன். எனது தவத்தின் பயனாலும் பிரம்மதேவரது அனுகிரகத்தாலும் எனக்கு அசுரர்களாலாவது தேவர்களாலாவது பயம் ஒருபொழுதும் நேரவில்லை. சூரியனுக்கொப்பான ஒளியோடு விளங்குகின்ற எனது கவசமும் அக்கடவுளால் எனக்கு அளிக்கப்பட்டது. தேவர்களுடனும் அசுரர்களுடனும் செய்த போரில் தேவேந்திரனது வஜ்ராயுதத்தாலும் சக்தியினாலும் கூட அந்த கவசத்தை பிளக்க முடியவில்லை. நான் அக்கவசத்தை அணிந்து கொண்டு ரதமேறி போர்க்களத்தில் வந்து நின்றால் என்னை வெல்ல யாரால்தான் முடியும்? தேவேந்திரனே நேராக வந்து எதிர்த்த போதிலும் என் முன் நிற்கவும் முடியாதென்றோ? நான் செய்த தவத்தால் மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவர் தேவாசுரர்களுடன் போர் புரிகையில் எனக்கு ஒரு பெரிய வில்லும் அம்பும் கொடுத்திருக்கின்றாரே. பயங்கரமான அவ்வில்லை பெரும் போரில் ராமலக்ஷ்மணர்களை வதைக்குமாறு இன்றையதம் நூற்றுக்கணக்காய் பேரிகைகளை அடித்து தூக்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதன் பிறகு சூரனான இராவணன் தனது குமாரன் வதைக்கப்பட்ட சோகத்தால் பரிதவித்து வெகு கோபமடைந்து சீதையை கொல்ல வேண்டுமென்று தனது புத்தியால் ஆராய்ந்து நிச்சயித்தான். வெகு கோரமான தோற்றமுள்ளவனும் கொடியவனும் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவனுமான அந்த இராவணன் சீதையை கொல்ல நிச்சயித்த பின்பு அருகிலுள்ள அரக்கர்களை பார்த்து வெகு பரிதாபமாக சொல்லலானான். எனது குமாரன் வானரர்களை வஞ்சிக்கும் பொருட்டு மாயா சீதையை காட்டி வதை செய்ததோ பொய்யானது. நானோ எனக்கு விருப்பமான அச்செயலை உண்மையாகவே செய்வேன். அந்த க்ஷத்ரியதாமன் மீதே ஆசை கொண்டிருக்கும் சீதையை நாசம் செய்வேன் என்று இவ்வாறு தனது மந்திரிகளை பார்த்து சொல்லிவிட்டு கத்தி ஒன்றை விரைவாக உருவி எடுத்தான். புத்திர சோகத்தால் புத்தி தடுமாறிய அந்த இராவணன் வெகு கோபத்துடன் மாலைகளால் அலங்கரிக்க பெற்று நிர்மலமான ஆகாசம் போல் விளங்கிய அக்கத்தியை கையில் எடுத்து கொண்டு தனது மனைவிமார்களும் மந்திரிமார்களும் தன்னை சூழ்ந்து வர சீதை இருந்த இடத்தை நோக்கி வெகு வேகமாக கிளம்பினான். அவ்வாறு இராவணன் புறப்பட்ட பொழுது அரக்கர்கள் சிங்கநாதம் பண்டலானார்கள். அன்றியும் அவன் அவ்வாறு கோபம் கொண்டதை கண்டு அரக்கர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு இவ்வாறு பேசலானார்கள். இன்று நமது இராவணனாரை கண்ட மாத்திரத்தில் ராமலக்ஷ்மணர் என்னும் இவ்விரு சகோதரர்களும் மிக வருந்துவார்கள். இவர் கோபம் கொண்டு திக்குபாலகர் நால்வரையும் ஜெயித்திருக்கின்றாரென்றோ? சத்ருக்கள் அநேகம் பேர் இவராலே போரில் வதைக்கப்பட்டார்களே. நமது இராவணனார் இம்மூவுலகங்களிலும் உள்ள உத்தம வஸ்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அனுபவிக்கின்றார். வல்லமையிலும் பலத்திலும் இவருக்கு நிகரானவர் இவ்வுலகத்தில் ஒருவருமில்லை என்று இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது இராவணனும் கோபம் மேலிடப் பெற்று சீதை இருந்த அசோக வணிகையை நோக்கி வெகு விரைவாகச் சென்றான். நல்ல புத்திகளை சொல்லும் நண்பர்களால் தடுக்கப்பட்டும் இராவணன் வெகு கோபத்துடன் ஆகாசத்தில் அங்காரகன் ரோகிணியை துரத்துவது போல அசோகவனத்தில் சீதையை நோக்கி ஓடினான். அந்த அசோகவனத்தில் அரக்கமடந்தையால் பாதுகாக்கப்பட்டிருந்த குற்றமற்ற அந்த சீதாதேவியும் சினத்தோடு கையில் கத்தி எடுத்து கொண்டு வந்திருந்த இராவணனை கண்டாள். தான் இருந்த இடத்தை நோக்கி கத்தியுடன் இராவணன் வருவதை நண்பர்கள் பலவிதமாக அவனை தடுத்தும் அவன் கேட்காமல் இருப்பதையும் கண்டு சீதை வெகு துக்கமடைந்து பின்வருமாறு புலம்பல் ஆனான். இந்த துர்புத்தி இவ்வளவு கோபத்துடன் என்னை நோக்கி ஓடி வருவதனால் நாதனையுடைய என்னை ஒரு அனாதையை வதைப்பது போல வதைப்பான். இந்த பாவி நீ என் மனைவியாக வேண்டும் என்று கணவனையே அனுசரித்திருக்கும் என்னை பலமுறை கேட்டுக்கொண்டான். நான் ஒவ்வொரு முறையும் அவனை அவமதித்து வந்தேன். இது திண்ணம். அவன் என் மீது அடியோடு மனம் விட்டவனாய் கோபமும் துயரமும் மேலிட என்னை வதைக்கும் பொருட்டே இப்பொழுது வந்திருக்கின்றான். ஒரு கால் உடன் பிறந்த புருஷ சிங்கங்களான ராமலக்ஷ்மணர்களை எனக்காக துஷ்டனான இவ்வரக்கன் போரில் இப்போது கொன்றானோ?
அப்படி இருக்குமாயின் எனக்காக அந்த இரு ராஜகுமாரரும் இன்று மரணமடைந்ததை பற்றி என் பிறப்பைத்தானே பழிக்க வேணும். அல்லது அரக்கனான இக்கொடும்பாவி தனது மகன் மாண்ட சோகத்தால் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களை கொல்ல முடியாமல் என்னைத்தான் எரிக்க வருகின்றானோ? ஐயோ, முதலில் அனுமான் சொன்னதை நான் என் அற்ப புத்தியால் கேளாமல் போனேனே. குற்றமற்ற நான் அவனுடைய முதுகின் மேல் ஏறி அப்பொழுதே போயிருந்தால் பர்த்தாவின் மடியை அடைந்த நான் இப்பொழுது தவிப்பது போல தவிக்க மாட்டேனே. ஒரு பிள்ளையை மாத்திரம் பெற்ற கௌசல்யை தனது புதல்வன் போரில் மடிந்ததை கேட்டால் மனம் விண்டு மடிந்து போவாள் என்று கருதுகின்றேன். அவ்வம்மணி மகாத்மாவான என் கணவருடைய உற்பத்தியையும் பால்யத்தையும் யௌவனத்தையும் தர்ம காரியங்களையும் ரூபத்தையும் நினைந்து நினைந்து புலம்புவள். அவ்வுத்தமி தனது புத்திரன் இறந்த துக்கத்தால் ஆசைகள் யாவும் ஒழிந்தவளாய் அவருக்கு சிரார்த்தம் கொடுத்து தீயிலாவது குதிப்பாள் அல்லது தண்ணீரிலாவது விழுவாள். கொடிய பாவியான அம்மந்தரை என்னும் கூனி கெட்டாள். அவளல்லவோ கௌசல்யை இவ்வகை துயரங்களுக்கு உள்ளாக காரணமானவள் என்றாள். அச்சீதாதேவி ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை பிரிந்து அங்காரகனிடம் அகப்பட்டு கொண்டு புலம்புவது போல இவ்வாறு எளிமையாக புலம்புவதைக் கண்டு அப்பொழுது அந்த ராவணனுடைய மந்திரிகளில் வெகு புத்திமானும் நல்லொழுக்கம் உள்ளவனுமான சுபாஷ்வன் என்ற அரக்கன் பல அமைச்சர்கள் அவ்ராவணனை தடுத்து கொண்டிருந்த பொழுது பின்வருமாறு சொல்லலானான். தசக்ரீவரே, தாங்கள் வைஸ்ரவணருடைய நேரான தம்பியாயிருந்து தர்மம் என்பதை கோபத்தால் மறந்துவிட்டு சீதையை கொல்ல எவ்வாறு கருதுகின்றீர்? அரக்கவேந்தரே வீரரே, தாங்கள் வேதங்களையெல்லாம் ஓதி விரத ஸ்நானம் செய்து எப்பொழுதும் சர்வ கர்மானுஷ்டானத்தில் நிஷ்டையுடன் இருந்து இவ்வாறு பெண்வதை செய்ய எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? மிக்க ரூபத்துடன் விளங்கும் சீதை எப்பொழுதாவது தங்களுக்கு வசமாவாள் என்று நம்பி இருங்கள். இப்பொழுது தங்களுக்கு உண்டாகி இருக்கும் கோபத்தை எங்களுடைய உதவியுடன் ஸ்ரீ ராமனிடம் திருப்புங்கள். கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி ஆகையால் இன்றைய தினமே யுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாளை அமாவாசை வெற்றியடையும் பொருட்டு புறப்படுங்கள். வெகுசூரரும் புத்திமானும் அதிரத வீரரும் கத்தியை ஏந்தியவருமான தாங்கள் சிறந்த தேரிலேறி சென்று ராமனை வதை செய்துவிட்டு சீதையை அடைவீர்கள் என்றான். துராத்மாவாகிய அந்த ராவணன் தனது நண்பன் சொன்னதை நியாயமான புத்தி என்று ஒப்புக்கொண்டு வீரனாகிய அவன் தனது மாளிகைக்கு திரும்பி அங்கிருந்து புறப்பட்டு தனது நண்பர்களுடன் சபைக்கு சென்றான். இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் 93 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராம